ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க என்ன டாபிக் பேச போறோம்னா அரசியல் பேச போறோம். என்னடா புதுசா அரசியல் பத்தி பேச போறோம்னு கேப்பீங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு டாடா செல்லக்குட்டி வரும். என்னமா விஜய் அண்ணாவோட மாநாடு நடக்குது. தாவேக்கா அத பத்தி நாங்க எங்க பார்த்தாலும் நியூஸ் Facebook Instagram எது போனாலும் இத பத்தியே வருது. ஆமா, எங்களுக்கு வந்து இம்ப்ரஸ் ஆகுது இப்போ ரொம்ப. உடனே நாங்க அத பத்தி நாங்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெய்பாரா இல்லையா அப்படினு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து புதுசா வர யாரையும் விரும்ப மாட்டாங்க. பழைய பழசுக்கே தான் அரசமாவே தான் அரைப்பவன் இவன். அது வந்து எதுக்காக சொன்ன இவன் எதுக்கு திருடுங்க. நான் வந்து எதுக்காக சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜயகாந்த் அண்ணா வந்திருக்காங்க. இப்ப அவங்களும் ஜெயிக்க விடல, இல்ல ஜெயிக்க விட்டாங்க ஃபர்ஸ்ட். திருப்பி வந்து அவங்கள வந்து திருப்பி குறை சொல்லி அவங்களை வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு இதா கொண்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து அவங்க பேசுனது ஃபுல் கருத்து, அவ்வளவு கருத்து, அழகான கருத்து. இதே அருமை பெருமை வந்து நம்ம விஜயகாந்த் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு நல்லது பண்றாங்க. ஆனா இவரு வந்து இப்பதான் அந்த நல்லதுங்கிறது வருது. எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து அப்ப இல்ல, இப்பதான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்ப வந்து விஜய் அண்ணாவே சோசியல் மீடியால வந்து வந்த கொஞ்ச நாளே 17.7 மில்லியன் ஒரு ஓட்டுரிமை இருக்கிறவங்க சரி ஒரு 10 மில்லியனே வச்சுக்கிடுவோம். விஜயகாந்த் அண்ணா இது கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா இல்ல, நீ சொல்ற பாயிண்ட் புரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இல்ல, இப்போ இருக்கு, அதனால இவங்களுக்கு இவ்வளவு வந்திருக்குன்ற. அதே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்திருந்தா மக்கள் மாறுவாங்கன்றா, ஒரு செகண்ட்ல மாறுவாங்க. எனக்கு பொண்டாட்டிக்காக நான் சரி அத அப்ப பாத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டேனே. சரி, பை 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 பை.